குட் ஈவினிங். இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான். டெய்லி ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் பஜ்ஜி பார்க்க போறோம். சிக்கன்ல பஜ்ஜியா? சரி, செய்வோம், இதையும் செய்வோம். செல்லினு பிடிச்ச ஐட்டம் தானே சிக்கன்னா, மூஞ்சில பல்ப் எரியும். சிக்கன் பஜ்ஜி மாதிரி கேட்டு பார்த்தியா? கேட்டு பார்த்தேன். என்ன சொன்னாங்க? அது மிஷினில் கட் பண்ணால் தான் அந்த மாதிரி வருமா சிக்கன்? உங்களுக்கு கட் பண்ண தெரியலையோ? அவங்களுக்கு கட் பண்ண தெரியல. இது நல்லா லேயராக அப்படியே கட் பண்ண நல்லாயிருக்கும். இப்படியே இப்படியே போட்டால் நல்லாயிருக்கும். வாழைக்காய் பச்சை மாதிரி அவ்வளோதான், வரமாட்டேது. அதுக்கு தான் நாங்கள் இப்படி போட்டுட்டோம். பணியாரம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது போல இருக்கு. ஃபோன் பண்ணி பணியாரம் ரெசிபி கேட்டாங்க. மாவு ரெசிபி. பஜ்ஜி மாதிரி செதில் செதிலாக போடலான்னு நினச்சேன். அது சிக்கன், அதுக்கு தான் ரொம்ப நேரம் நின்னாங்க கடையில். சரி, வெட்டி கொடுப்பாங்க அதே மாதிரின்னு. அவங்க வந்து பிச்சு பிடுங்கி அது மாதிரி சொதப்பி என் தோல் எடுக்கிறேன்ட்டு இப்படி எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கு பிடிக்கலையா? சிக்கன் பஜ்ஜி இல்லைன்னா சிக்கன் பக்கோடா, சிக்கன் போண்டா. கேஎஃப்சியில் போட்டாலும் இப்படி தானே போடுறாங்க? ஆமாம். அப்போ கேஎஃப்சி சிக்கன் மாதிரி செய்ய போகிறேன். வெட்டியாச்சு. லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அப்படியே விசில் வச்சு எடுத்துக்கலாம். எத்தனை விசில் எடுக்க போகிறேன்? ரெண்டு விசில் வந்தவொடனே எடுக்கிறீங்களா? ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிவிடுங்கண்ணா, நான் போய் அவ்வளோ போய் கூப்பிட்டு வந்துடுறேன். இந்த தேட்ரா சாவியா? வண்டி சார். மைக் இருக்கட்டும். ரெண்டு விசில் அடிச்சு எடுத்தாச்சு. ஆமாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசியாக? ஆமாம். அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அது 1.5 ஸ்பூன். அதுக்கப்புறம் கடலை மாவு, இதுதான் மெயின். இதில் இது ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். மத்தெல்லாம் ஸ்பூன் சொல்லிட்டு இது மட்டும் கிராம்னு சொல்லிட்டு. ஆமாம், இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் தான் இருக்காது. சிக்கன் தண்ணி, ஐயோ, இதை ஊற்றிக்கலாம். சிக்கனில் உப்பே போடல, இப்போ தான் உப்பு போடுறோம். இதெல்லாம் ஃபாரின்ல தங்க மாதிரி விக்கறாங்க. இது இந்த இதுயா? ஆமா, இந்த தண்ணியவா? ம், சிக்கனை வச்ச தண்ணிய. ஆமா, வாரே சூப் வச்சு சாப்பிடுவாங்களோ? சூப்பரா பஜ்ஜி மாவு கிடைக்குதியா? இது பஜ்ஜி மாவு இல்ல, சிக்கன் மாவு. ஆமா, கொஞ்சம் போட்டுக்கலாம். என்னது? கடலை மாவு. செல்லின்ட வரும்போது என்னன்னு சொன்னியா? ஒண்ணுமே சொல்லல. ம், என்ன இன்னைக்கு அப்படினு கேட்டா, செருப்பு என்ன? வேக வச்சுதான் வேக வைக்காதான்னா, இல்லை பச்சை எடுத்து கையில் கொடுத்தா ஓடி வந்துட்டான். டெய்லி எதையாவது எதிர்பார்க்கறத பார்த்தீங்களா? இன்னைக்கு என்னமா ஸ்கூலில் வாசலில் தான் நிற்கிறா. இன்னைக்கு என்னமா ஸ்நாக்ஸ்? அது எப்படி ஸ்கூலில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே யோசனையாயிடுமோ? ஃபோன் பண்ணி ஏன்ட்டே கேட்டான். ஃபோன் பண்ணி அம்மானு வரலையே அப்படின்ட்டு கேட்டான். வேற இல்லை. இதில் கொஞ்சம் ஆப்பஸ் வட மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும் இதுக்கு. கொஞ்சம் வெறுமனை பார்த்து ரொம்ப போட்டக்கூடாது, நல்லா இருக்காது. இப்பயே புசுனான மாதிரி தான் இருக்குது. சோட மாவு போட்டல என்னாச்சு? இந்த பகோடா வரணுன்றதுக்காக நான் வேலை செய்து பார்த்தீங்களா? வந்தவொடனே வேலை வாங்கிட்டியா? என்னன்னு தெரியுமா? அம்மா சொன்னாங்களா? உன் காட்டில் மலடி கண்ணு, விமனுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை ரெண்டா வகுந்துருவான். தெரியுமா? தெரியட்டுமா. இந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாம். முட்டை எதை எடுத்த போடலையா? இந்த கலக்கறதுல தான் இருக்குது விஷயமே. மாவு பக்குமா வந்துருச்சு.
இப்போ இந்த சிக்கனை போட்டுக்கலாம். அழகாக இருக்குதோ. இன்னும் அரை கிலோ சிக்கன் போடலாம் நமக்கு அந்த மாவில். என்ன சொன்னீங்க? இன்னும் அரை கிலோ போடலாம் நமக்கு சிக்கன். ஆளாளுக்கு இதே பொழப்பாவே அடையிறது. இடம் இருக்குது பாரு, மாவு நிறையா இருக்குது. ஊறட்டும் இது. எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணும். சரி, ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கரெக்டான பக்குவத்துக்கு இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது ஊறிடுச்சுன்னு எப்படி தெரியும்? அதான் நான் முக்கால் மணி நேரம் ஊறட்டுனேன். கடைக்கு நீ ஊறிச்சியா? கடைக்கு போயிட்டு கஸ்டமருக்கு ரெண்டு நாலு ப்ளவுஸ் தைச்சதை எடுத்துமே கொடுத்துட்டு தான் ஓடியாரேன். இதை ஊற வச்சுட்டு. காலையில் தைச்சதா? ஆமாம். ஏ, அண்ணாக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வருவான்னு கேளு. அவன் காலையில் சீக்கிரமாக போனான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சீக்கிரம் வந்துடுவான். கொஞ்சம் கேளு, கொஞ்சம் கேளு, சீக்கிரமாக கேளு. கேட்க மாட்டேன்னு சொல்லிடுவாளோ. பஜ்ஜி போட, பஜ்ஜி சாப்பிட வருவானான்னு கேளு. ஆமாம், சிக்கன் பஜ்ஜி போடுறேன். அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க, வர முடியுமா அப்படின்னு கேளு. நீ மட்டும் உட்காந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிற, என் பிள்ளை எதுவுமே சாப்பிடலையே. அன்பா பாசமா கேட்கணும் அண்ணா கிட்ட. அண்ணா வீட்டுக்கு வரிய அண்ணா. எப்போ வரேன்னு சொன்னா? அவன் வர லேட்டா? பரவாயில்ல, வரட்டும் லேட்டாவே. ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க ஆளாளுக்கு. சிக்கன் பஜ்ஜி நட்டீதுல் சக்ரா கோல்ட். சக்ரா கோல்ட். இந்த பாட்டில்ல இருக்கத அப்படியே வாங்குனா 230 ரூபாய். 220 ரூபாய் போடுது. ஆஹா, இது இப்போ மாறிடுச்சு ரேட்டு. 230 ரூபாய். டபுள் இருக்கிறது வாங்கினா 220 ரூபாய். 10 ரூபாய் கம்மி. 10 ரூபாய் டிஃப்ரெண்ட் வருது. போட்டலாமா? சுடாலியா? சுடாயிடுச்சு. இது பஜ்ஜி மாதிரி இருக்குமா? சிக்கன் 65 மாதிரி இருக்கு. பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும். இது செம்ம டேஸ்டாக இருக்கும். செல்லின் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அண்ணா வராமல் நான் சாப்பிட மாட்டேம்மா. அப்போ நம்ம அப்போ நம்ம ரெண்டு பேர் இருந்தானே சாப்பிடுவோம். நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்டு. பஜ்ஜி கடையில் இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி போடலாம்ல? போட்டால் நல்லா தான் இருக்கும். கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு விற்றா போச்சு. அழகாக வந்திருக்கேன். அவ்வளோதானா? ம். ஒன்றும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன். பால் ஒரு கை இந்த பக்கம் இது செய்யும், ஒரு கை அந்த பக்கம் இது செய்யும். அந்த பாட்டில் இல்லை இடம். விமல் கோவத்தில் சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. லேட் ஆகுங்களா? ஆமாம், நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வீட்டில் மசாலா தான், மயால் வந்து சாப்பிட்லாம். என்ன வெங்காயம் வெட்டிட்டுருக்க? இது அந்த இது சிக்கனுக்கு ஒரு டிஷ் செய்யலாம். டீ ரெடி. அது கூட செய்யலாம். ஏங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கழுவாம வைக்க மாட்டான். முதலையும் போட்டுருவா? மீதியாக இருக்குது விமலுக்கா? அது ஆமாம், எனக்கு அப்புறம் நிம்மதியாகவே சாப்பிட முடியாது. ஒரு 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ். கொஞ்சோண்டு லைட்டாக பெப்பர், கொஞ்சம் காரத்துக்கு. இந்த வெங்காயத்தால் போட்டுக்கலாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். பில் எடுத்த? எது? பில் வர வெள்ளை இல்லை.
இல்லை இல்லை இதுக்கு அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இது வந்து கொஞ்சம் நல்ல சத்து குழந்தைங்களுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கறது செலீன் மீதி வந்து அவன் விமல் வந்ததுக்கு அப்புறம் பொரிக்கணும் செலீனுக்கு இவ்வளோ நேரம் செஞ்சோன்னு நினைக்கிறீங்க என்ன இது மேலே போட்டிருக்கீங்க எள்ளு இன்னைக்கு வந்து சிக்கன்ல வந்து சிக்கன் பஜ்ஜி செய்யறத பார்த்துட்டோம் அது வந்து கொடமிளகாவும் போட்டு கிரேவி மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டேன் இது ரெண்டுமே நல்லா இருக்குது உங்களுக்கு நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்